இப்போ பார்த்தீங்கன்னா அழகான பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்தில் மஸ்ஜித் கிட்ட செமையாக பறந்துட்டு இருக்கு, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறத வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலாக ஈஃபில் டவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, பட்டு அந்தளவுக்கு போகலனாலும் பக்கத்தில் ஒரு பெரிய டவர் உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஓ நோ, ஆக்சுவலாக க்ளவுஸ் போட்டால் மொபைலில் டச் ஒர்க்காக மாட்டேங்குது, கையில் பிடிக்கிறனால அப்படியே கையை ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் செமையான பறவைகள்லாம் அழகாக இருக்குது, அழகான மஸ்ஜித் பக்கத்துலேயே வந்து. ஆக்சுவலாக அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து மஸ்ஜித்தில் வந்து ப்ரே பண்ணிட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா அந்த நெட், அந்த டவர், இப்படியே ஹோல்ட் பண்ண என்னோட கை ஃப்ரீஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, அப்படியே மஸ்ஜித் கிட்டே வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறப்போ ஹல்லாவை வந்து பறவைகள் வந்து தொழுதுட்டு போகிற மாதிரியே எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூ வந்து எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆக்சுவலாக சம்படி சொல்லுவீங்க, பேசிக்கிட்டே இருக்கியடா எங்கடா பார்க்க வர்றேன்னு. பட் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பிகாஸ் எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக செம கோல்டிங்க, என்னோடய வாய்ஸ் கூட சேஞ்ச் ஆகிருக்கும். சொல்லுவீங்க என்னோடய வாய்ஸ் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல கைஸ், மியூட் போட்டு கூட இந்த பிளேஸை பாருங்கள், நீங்கள் இந்த பிளேஸை பார்த்தாலே போதும். ஜம்மு காஷ்மீர் பேங்க். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, முன்னாடி இருக்க மரம்லாம் கலர்ஃபுல்லாக. ஐ திங்க் நான் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இந்த பிளேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நம்ம வீடு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மார்னிங்லேருந்து நான் பார்த்த வியூஸ் எல்லாம், பப்பீஸ்க்கு காலையில் பிரெட் கொடுக்குற பர்சன்ஸ், அழகான பேர்ட்ஸ் வந்து காலையிலேயே இன்னாத்திக்கும் இந்த பனி கூட பார்க்காம சுற்றிக்கிட்டு இருக்க பேர்ட்ஸ், இதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒர்க் டிப்ரெஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கவலையில் இருக்கிற நம்மளாம் இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கவலையெல்லாம் போயிடும், அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீயாக எனக்கு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஆக்சுவலாக என்னோடய சேனல் லைக் பண்ணுவீங்களா, கமெண்ட் பண்ணுவீங்களா, ஷேர் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் யாரும் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்னோடய ப்ரொஃபஷன். அதாவது அப்புறம் ஏன்டா யூடியூப்பில் வீடியோ போடுறேன், லைக்கே வரல, வியூஸ் போகல, கமெண்ட் போகலன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.